ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு சேனல். இது உங்களோட கிஃபி ட்ராமா வேர்ல்ட் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அதோட மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா இதுக்கு அடுத்து போடக்கூடிய எல்லா எபிசோட்ஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க. இன்னைக்கு ஹாய் கைஸ், இது உங்களோட கெஃபி ட்ராமாபல் தமிழ். நீங்கள் நம்ம சேனலில் சைனீஸ், ஃப்ரெஞ்ச், கொரியன், இட்டாலியன், ஸ்பானிஷ் இப்படி பல்வேறு மொழிகளில் உலக ட்ராமாஸை நீங்கள் பார்த்து மகிழலாம். இதில் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, வேறு ஒரு சேனலில் இந்த மாதிரி இதே ட்ராமாவை போட்டிருக்காங்க, நீங்கள் திரும்பியும் அதே போட்டிருக்கீங்க அப்படின்னு. ஆனால் ஒவ்வொரு சேனலுக்கும் ஒரு ஒரிஜினாலிட்டி அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக இருக்கும். நம்ம சேனல்லையும் அந்த ஒரு வித்தியாசத்தை, அந்த ஒரு ஒரிஜினாலிட்டியை நீங்கள் மற்ற சேனலுக்கும் நம்ம சேனலுக்கும் கண்டிப்பாக உணர்வீங்க வீடியோஸை பார்க்கும்போது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் அண்ட் நம்ம சேனலில் போட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு உண்மையாகவே நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணும்போது மற்ற சேனலுடைய நேமை மென்ஷன் பண்ண வேண்டாம் அப்படின்னு உங்களை நான் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. இவ்வளோ நாளாக இல்லாத வியூஸ் லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இப்போ தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது எல்லாமே உங்களால் தான் சாத்தியமாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் உங்கள் எல்லோரையும் நான் ரொம்பவே தேங்க் பண்ணிக்கிறேன். அதோட தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு உங்களோட ஆதரவு கொடுங்க. இப்போ வாங்க நம்ம இனியோட ஸ்டோரிக்குள்ளே போகலாம். உண்மையான அன்பு, காதல் இதெல்லாம் மனிதர்களுக்கு மட்டும்தானா? இல்லைங்க, மற்ற கிரகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கும் அந்த ஒரு உணர்வு ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்குது. பல யுகங்கள் கடந்து ஜென்ம ஜென்மமாக தொடரும் இந்த உறவு பூமியில் பிறப்பெடுத்த ஒரு மனித பிறவிக்கும் வேற்று கிரகவாசியான அபூர்வமான உயிரினத்திற்கும் உண்டான உண்மையான அன்பு காதல் கதை. மூன்ஷைன் அண்ட் வேலண்டைன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த சி ட்ராமா லவ் நோட் ஹிஸ் எக்ஸலன்சி ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்ற பேர்லேயும் அழைக்கப்படுது. இந்த சி ட்ராமாவில் மொத்தம் 25 எபிசோட்ஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம எபிசோட் 1 பார்க்கலாம். வேற்று கிரகத்திலிருந்து பூமிக்கு இடம்பெயர்ந்து வந்த அபூர்வமான உயிரினங்களின் கதை. அவர்கள் மனிதர்களோடு கொண்ட உண்மையான காதல், அது யுகங்களை தாண்டி வாழும். ஓப்பனிங் சீனில் என்ன காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பொண்ணு ஒரு ரூமில் உட்காந்துட்டுருக்க மாதிரி காட்டுறாங்க. அது ஒரு பழங்காலத்தில் நடக்கிற கதை மாதிரியும் இருக்குது. அவள் தன்னுடைய பேரண்ட்ஸ் அடுத்த ரூமில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறத தன்னோட காதல கேட்குறா. அந்த சின்ன பொண்ணுடைய பேர் ஹியூவான். அதோட மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ட்ராமாவோட ஹீரோயினும் இவங்க தான். அவள் தன்னுடைய அம்மா பேசிகிட்டு இருக்கிறத கேட்குறா. அவளோட அம்மா அவங்க அப்பா கிட்ட, நம்மளோட பொண்ணு ரொம்ப சின்ன வயசாக இருக்கு, அதோட மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளை சைடில் ரொம்ப வித்தியாசமான குடும்பமாக தெரிகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதோட இல்லாமல் அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்த கையோட தன்னோட பொண்ணை இனிமேல் பார்க்கவே கூடாது அப்படின்ற கண்டிஷனையும் முன்வைக்கிறாங்க. இதனால் அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. அதோட மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளை வீட்டு சைடு சார்பாக அவங்க சீதனை எதையுமே எதிர்பார்க்கல. ஆனாலும் அவங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் குறிப்பாக கேட்டாங்க, அந்த பொண்ணு பிறந்த டைம் மற்றும் டேட்டை. இப்படி அவங்க அம்மா அப்பா பேசிகிட்ருக்கிறத நம்மளோட ஹீரோயின் ஹியூவான் தன்னுடைய ரூமில் உட்காந்து ஒவ்வொரு விஷயத்தையும் காது கொடுத்து கேட்டுகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் சீனில் கல்யாணமாகி நம்மளோட ஹீரோயினை ஒரு பல்லக்கில், ஒரு ட்ரெடிஷ்னலான சைனீஸ் வெட்டிங் நடக்கிற அந்த பல்லக்கில் கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல விடுறாங்க. அங்கே ஒரே ஒரு வாய்ஸ் மட்டும் கேட்குது. அவள் எதையுமே ஏன் எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது, அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவளை ஒரு ரூமில் வெயிட் பண்ண வைக்கிறாங்க. இப்படி ஹியூவான் ரூமில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது. அவள் திரும்பி பார்க்குறா. அப்போது அந்த ரூம்குள்ளே ஒரு யங் மேன், ஒரு கல்யாண பையன் அந்த ரூம்குள்ளே வந்து உட்கார்றான். அந்த பையன் ஹியூவான் கிட்ட தன்னை மன்னிக்கும்படி கேட்குறான். அதுக்கப்புறம் இங்கே நடக்கிறது எனக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது, ஆனால் தவிர்க்க முடியாதது அப்படின்னு சொல்கிறான். தன்னுடைய அப்பாவுக்கும் இது கொஞ்சம் பிடிக்காமல் தான் இருக்குது, ஆனால் இன்றைக்கி நைட்டு இந்த இடத்துல தான் கடந்தாகணும் அப்படின்னு சொல்கிறான். அதோட மட்டும் இல்லாமல் இது ஒரு சடங்கு சம்பிரதாயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த சீனில் நம்மளோட ஹீரோ தன்னுடைய உடன் மாஸ்க் மறைச்சிருக்கிற அந்த முகமூடியை கலட்டுறாரு. அப்போது அவருடைய கண் ப்ளூ கலரில் வித்தியாசமாக இருக்குது. நம்ம ஹீரோ ஹூவான் கிட்ட ஒரு ஆப்பிளை கொடுத்து சாப்பிடும்படி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு கண்ணு தெரியாதா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோ தன்னுடைய அப்பா சொல்லியிருக்காரு, கூடிய சீக்கிரமாக அவருக்கு கண் பார்வை வரும், ஆனால் இப்போத்தைக்கு மூன் வெளிச்சம், அதாவது நிலா வெளிச்சம் படும் அந்த நேரத்தில் மட்டும்தான் கண் தெரியும் அப்படின்னு சொல்கிறான். அந்த ஆப்பிளை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹியூவான் நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறா, தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்க போலையும், அதனால தான் தன்னுடைய பேரண்ட்ஸ் அவளை இப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு. ஆனால் அவள் சந்தோஷப்படுறா, ஏன்னா தன்னுடைய பேரண்ட்ஸ் இதுக்கு பதிலாக அவங்க கொஞ்சம் அமௌண்ட் கொஞ்சம் மணியை வாங்கியிருக்காங்க.
அதை வச்சு அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோவான லீக்கியோ, இல்லை நீ அசிங்கமெல்லாம் இல்லை, நீ அழகாக தான் இருக்க, நீ அசிங்கம்னு யார் சொன்னது அப்படின்னு சொன்னோடுமே நம்மளோட ஹீரோயின் வைக்கப்பட்டு சிரிக்கிறா. அதுக்கப்புறம் அவனுக்கும் சீக்கிரமாக கண் பார்வை வரும், ஆனால் இப்போதைக்கு மூன் வெளிச்சத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும். இதுக்கப்புறம் அவங்க பல வருஷம் ஒரு ஹாப்பியான கப்புள்ஸாக வாழ்கிறாங்க. தன்னுடைய கண் பார்வையை மூன் வெளிச்சத்தில் மட்டும்தான் தன்னுடைய மனைவியை பார்க்க முடியுது நம்ம ஹீரோவால். இந்த ட்ராமாவில் பழங்காலத்து கதையையும் இப்போ நடக்கிற ப்ரெசண்டான கதையையும் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். இதுக்கு முன்னாடி பார்த்த நம்ம சிறுவயது கல்யாணம் நடந்த அந்த யுகம், அந்த பழங்காலத்து யுகத்தை நடந்த ஒரு இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்மளோட இப்போது ப்ரெசண்டில் நம்ம ஹீரோயினாக இருக்கிற பிபி தன்னுடைய ரெகுலராக ட்ரீம்ஸில் கண்டுக்கிட்டு வர காட்சி. இதை ஒரு ட்ரீமாக காட்டுறாங்க. இந்த மாதிரியான ட்ரீம்ஸ் பிபிக்கு ரெகுலராக வருது. அவள் அந்த ட்ரீம்லேயே சிரிக்கிறா, நல்ல சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கா. அதுக்கப்புறம் கனவு கழிஞ்சு அவள் சடனாக எழுந்துக்கிறா. அப்புறம் டைம் பார்க்கும்போது இன்னும் விடியலை அப்படின்னு தெரிஞ்ச உடனே திரும்பியும் தூங்கிடுறா. பழங்காலத்தில் லீக்கி அப்படின்ற பேரில் இருந்த நம்மளோட ஹீரோ இப்போது ப்ரெசண்டில் ஹீலாங் ஜிங் அப்படின்ற பேருடைய இருக்கார். அவர் தனக்கு தானே சொல்லிக்கிறாரு, கண்டிப்பாக தன்னுடைய மனைவியை அந்த மூன் செயினில் பார்க்க முடியும், தன்னுடைய மனைவியை திரும்பவும் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த சீனில் அவர் நைட்டில் தன்னோட மாடியில் நின்றுக்கிட்டு நிலாவை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவருடைய இரண்டு யுவகர்கள் வந்து, கடவுளே உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் இந்த மனிதர்களுடைய வாழ்கிறதுக்கான தேவையான எல்லா ஆவணங்களும் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது, நீங்கள் தங்க வேண்டிய இடமும் தயாராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மூணு பேரும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் பழங்கால கதையை பற்றி சொல்லும்போது, ஒரு வித்தியாசமான உலகம் வேற்று கிரகம் இருந்ததாகவும், அங்கே மனிதர்களைப் போல உடலை கொண்டு முகம் மட்டும் நரிகளைப் போல இருந்த அபூர்வமான உயிரினங்கள் வாழ்ந்து வந்துச்சு. அங்கேயும் மனிதர்களைப் போல இனப்பெருக்கம் செய்து அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார். ஆனால் ஒரு நாள் அவங்களுடைய கிரகத்தில் இருந்த சயின்டிஸ்ட் அவங்களுடைய கிரகம் கூடிய சீக்கிரம் அழிய போகுதாகவும், எல்லாரும் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்க வேற ஒரு கிரகத்துக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு குரூப் மட்டும் பூமிக்கு வந்து இறங்குறாங்க. அவங்க பூமியில் வித்தியாசமாக இருக்கிற மனிதர்களை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் மனிதர்களோடு ஒன்றா வாழ்கிறாங்க. இதையெல்லாம் ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல் தன்னுடைய நாவலில் சொல்லிகிட்ருக்கிற மாதிரி கதையாக காட்டுறாங்க. இந்த அவருடைய ஸ்டோரி உலகம் ஃபுல்லாக மக்களிடையே பரவ, அவங்களுக்கு நரி மனிதர்களை பார்த்து பயமாக இருக்குது. இந்த பயம் நரி மனிதர்களை வித்தியாசமாக உணர வச்சது. அவங்க தன்னுடைய சுதந்திரத்தை இழந்த மாதிரி ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கிட்டு மனிதர்களோட மனிதர்களாக யாருக்கும் தெரியாமல் தன்னுடைய ஐடென்டிட்டியை மறைச்சிக்கிட்டு வாழ ஆரம்பிக்கிறாங்க அப்போலேருந்து. நெக்ஸ்ட் சீனில் நம்மளுடைய ஹீலாங் ஜென், நம்ம கதையோட ஹீரோ, அவர் தன்னுடைய புது இடத்துக்கு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாரு. அங்கே அவருடைய இரண்டு சேவகர்களும் நம்மளுடைய ஹீரோயின் இந்த ஜென்மத்தில் குவான் பிபி அப்படின்ற ஒரு பேரோட ஒரு இடத்துல ஜேர்னலிஸ்ட்டாக வேலை செஞ்சிட்ருக்கிறத அவர் காட்டுறாரு. அதோட மட்டும் இல்லாமல் அவளோட ஃபோட்டோஸ் மற்றும் அவளுடைய சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பாய் ஃப்ரெண்ட், அவனுடைய ஃபோட்டோவையும் காட்டுறாங்க. இதை பார்த்துட்டு நம்மளோட ஹீரோ, இந்த பையன் அவளோட வாழ்க்கையில் இனிமேல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அதோட தான் நாளைக்கு அவளை பார்க்க விரும்புறதாகவும் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதோட கூடவே பிபி மேலே ஒரு கண் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் சீனில் பிபி தன்னுடைய சின்ன வயசு ஃப்ரெண்டான, ஹை ஸ்கூல்லேருந்தே தான் கூட படித்த தன்னுடைய ஃப்ரெண்ட் டிஎன் சீன் கிட்ட, அவள் டெய்லியும் ஒரே மாதிரியான சேம் கனவு அவளுக்கு திரும்ப திரும்ப வருது, அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்குறா. இந்த மாதிரி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அவளுடைய இன்னொரு சின்ன வயசு பாய் ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வரான். மூணு பேருமே சின்ன வயசுலேருந்து ஒன்றா படித்த ஃப்ரெண்ட்ஸ். மூணு பேரும் வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது பிபி அவங்க ரெண்டு பேரும் இன்னும் நல்லா ஃப்ரீயாக பேசிட்டோம் அப்படின்னு அந்த இடத்த விட்டு, அவளுக்கு ஆஃபீஸில் இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த இடத்த விட்டு போயிடுறான். அவள் ஆஃபீஸ்க்கு வந்த உடனே அவங்க ஆஃபீஸில் அவளுக்கு இப்போது எந்த வேலையும் இல்லை, நீ லீவ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளை அனுப்பிடுறாங்க. அவள் காஃபி குடிக்கிறதுக்காக அவளோட ஃப்ரெண்டோடைய காஃபி ஷாப்புக்கு வரா. அங்கே அவள் தன்னுடைய ஃப்ரெண்ட் கிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து அவள் பாய் ஃப்ரெண்ட் இப்போது அவகிட்ட சரியாக பேசுறதில்ல அப்படின்னு, தானும் அதுக்கு ஒரு காரணம், தான் விலகி இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. இந்த மாதிரியே கஷ்டப்பட்டுருக்க, நீ பேசாமல் பிரேக்கப் பண்ணிக்கோ அப்படின்னு அவளுடைய ஃப்ரெண்டு சொல்கிறா. நெக்ஸ்ட் சீனில் ரெண்டு அசிஸ்டன்ஸுமே நம்மளோட ஹீரோ ஆசைப்பட்ட மாதிரி அந்த ஒரு மீட்டிங் நடக்கிறதுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ அந்த ரோடு வழியாக கிளாஸ் மாட்டிக்கிட்டு கையில் வாக்கிங் ஸ்டிக் வச்சுக்கிட்டு நடந்து வந்துட்டுருக்காரு.
நம்ம ஹீரோ அதுக்கடுத்து அவளை கூப்பிடுறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் கிட்டே வந்து அவர் காசு பணம் தான் கேட்குறாருன்னு சொல்லிட்டு அவரோட கையில் காசை கொடுத்துட்றா. அதுக்கப்புறம் தான் அதுக்கு கூப்பிடல, தனக்கு ரோடு க்ராஸ் பண்ணிவிட ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்குறாரு. அவளோட கையை அவர் பிடிச்சிக்கிட்டு ரோடு க்ராஸ் பண்ணிவிட்டு கீழே இறங்கி வந்துட்டு இருக்கும்போது ஒரு திருடன் எதிர்பாராத விதமாக பிபி கையிலேருந்து பர்ஸை பிடுங்கிக்கிட்டு ஓடிடுறான். இதை எதிர்பார்க்காத பிபி உடனே எல்லாரும் அவனை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவள் பின்னாடி சேஸ் பண்ணிக்கிட்டே ஓடுறா. அப்போது ரோட்டில் ரெண்டு பேர் போயிட்டு இருந்த சைக்கிளை பிடுங்கி அந்த திருடன் சைக்கிள் ஓட்டிக்கிட்டே வேகமாக அந்த இடத்த விட்டு போயிடுறான். இதை பார்த்துக்கிட்டே இந்த ஹீரோ வேகமாக தன்னோட காரில் அசிஸ்டன்ஸ் கூட வந்து பிபியை சீக்கிரமாக வண்டியில் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடனை சேஸ் பண்ணிக்கிட்டே பின்னாடியே கார் ஓட்டிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த திருடனை மடக்கி பிடிச்சு அவன் கையிலேருந்து பர்ஸை வாங்கி பிபிக்கு நம்ம ஹீரோ கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தன்னோட கையில் இந்த கார்டை கொடுத்து தனக்கு எந்த உதவி வேணும்னாலும் பிபியை தயங்காமல் கேட்க சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பிபி அவங்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். நெக்ஸ்ட்டு சீனில் எம்சி அலின் ரெண்டு பேரும் அவங்களுடைய ஸ்டடீஸ் விஷயமாக ஒரு ப்ரொஃபஸரை பார்க்க போகிறாங்க, அவங்களோட ஹையர் ஸ்டடீஸ் விஷயமாக. அப்போ உள்ள டியாசின் மட்டும் போகிறா. அவள் ப்ரொஃபஸரை பார்த்து தன்னுடைய கிளாஸ் 3 படித்த அவள் தான் அவள் ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்குறான். அப்போது ப்ரொஃபஸரும் அவளை பாராட்டி நீ இன்னும் நல்லா படிக்கணும், ஹையர் ஸ்டடீஸ்க்கு ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டிக்கு போங்க அப்படின்னு ரெண்டு பேருக்கும் அவர் ஒரு சிபாரிசு லெட்டரை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவள் அந்த இடத்த விட்டு அவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் நம்மளுடைய ஹீரோயின் பிபி தன்னுடைய அப்பா அம்மா இருக்கிற வீட்டுக்கு வரா. அங்கே அவங்க பாபா ஷாப் வச்சுருக்காங்க. அங்கே தன்னுடைய அம்மா கிட்ட தன்னுடைய பாய் ஃப்ரெண்டான டவுசி அலின்க்கு பர்த்டே வருது. அவனுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக ப்ரெசன்ட் பண்ணணும்னு நினைக்கிறாள். அதனால் கொஞ்சம் மணி கொடுக்க சொல்லி காசு கொடுக்க சொல்லி அவங்க அம்மா கிட்டே கேட்குறாள். ஆனால் அவங்க அம்மா அவகிட்ட வேறு ஏதாவது ஒரு நல்ல கிஃப்டாக கொடு அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுக்க மறுத்துடுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் நம்மளோட ஹீரோவான ஹேலான்ஜிங் தன்னுடைய கையில் பிபியோட ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அவளை பார்த்து பேசிகிட்ருக்க மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஹேலான்ஜிங் பிபியோட ஃபோட்டோவை பார்த்து பிபி உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து தன்னை பற்றி செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்குற மாதிரி அவர் 900 வருடங்களுக்கு மேலாக இந்த ஃபாக்ஸ் கிளான் இனத்துடைய தலைவனாக இருக்கிறதாகவும் இன்னும் அவர் அவளுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறதாகவும் சொல்கிறாரு. அதுக்கடுத்து அவர் அவளோட ஃபோட்டோவை பார்த்து உனக்காக பிபி நான் என்ன வேணால் செய்வேன், என்னோட உயிரையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதோட நம்மளோட எபிசோட் 1 எண்ட் ஆகுது. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், அதோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த எபிசோட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த எபிசோட் கண்டினியூஸாக பார்க்க மிஸ் பண்ணாமல் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.